27 பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கறாங்களே, மூவி விட்டு ஓட்டிட்டில. ஒரு நாளைக்கு 27 பைசா இல்ல. வருஷத்துக்கு 99 ரூபாய் தான். ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு உடம்புக்கு வந்து எனர்ஜி தரது வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குளுக்கோஸ், அதுக்கப்புறம் இந்த கோல் சுரேஷ். மேடம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ கேப்டன் ஆனந்த் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவுசெஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் மாவீரன் பிள்ளை இந்த டீமுக்கு தான் போய் சேரும். மாவீரன் அப்படின்னாலே அவங்க எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு என்ன உலகத்துக்கே தெரியும், அது வந்து வீரப்பன் ஐயா தான் அப்படின்றது. வீரப்பன் ஐயாவை பற்றி எடுத்துள்ள இந்த படம், இதில் வந்து அவரை நல்லவரா கெட்டவராக காமிச்சிருக்காங்களா என்னன்றது எனக்கு தெரியல, நான் ஏன்னா நான் அந்த படம் பார்க்கல. ஆனால் ட்ரெய்லர் பார்த்தேன், அந்த ட்ரெய்லரில் சமூகத்துக்கு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க, அது தெரிஞ்சுது. அது போதும், உண்மையிலேயே மாவீரன் பிள்ளை தான் நம்ம ராஜா அவர்கள். நன்றி நன்றி ராஜா. ஏன்னா அந்த ட்ரெய்லரில் ஒரு ஒரு இது ஒன்று வந்துச்சு, சாராயம் அபாயம், சாராயம் அபாயம் அப்படின்னு, அது பார்க்கும்போது தெரிஞ்சது ஓகே இன்னைக்கு சமுதாயத்துக்கு நல்ல கருத்து தான் இந்த மாவீரன் பிள்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியலில் நம்ம மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள், அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள், அவங்க வந்து அரசியலில் இருந்து கொண்டு மதுவை ஒழிக்கிறதுக்காக போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, கடுமையாக உழைத்து கொண்டிருக்காங்க. அவர்கள் வழியில் வந்த நம்ம கேஎன்ஆர் ராஜா அவர்கள் சினிமாவின் மூலமாக மக்களுக்கு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லுவான் அப்படின்ற ஒரு விதத்தில் வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் மிஸ்டர் ராஜா சார். உண்மையிலேயே இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வருங்காலத்தில் மக்களுக்கு பல கருத்துக்களை சொல்லி ஒரு ராஜாவாக வருவீங்க. கை தட்டாதீங்க, மறந்துட்டீங்களா? நீங்க கை தட்டுவீங்கன்னா ஓங்கி திளடிச்ச என் கை ஒழிக்குது. நான் கூட்டிட்டு வந்த என்ன கலாய்க்கிறானப்பா, இதை நான் எங்க போய் சொல்றது? அப்புறம் இந்த படத்துல சாராயம் அபாயம் அப்படின்னு பாட்டு பாடியிருக்காங்க நம்ம ஆலயமணி சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. இப்போ பேரரசர் போயிட்டாருங்களா? இப்போ சொல்கிறேன், பேரரசர் சொன்னாங்க இந்த பாட்டை வந்து ஒயின்சா வாசலில் போய் பாருங்க அப்படின்னு. பாடியில் போறீங்க உள்ள தூக்கி போட்டுருவாங்க, நம்ம ஸ்டே மேலே இருக்கிறதுனால நம்ம ஜாலியாக பேசிட்டு போயிடுவான், புரியுதா? நீங்கள் அங்கே போய் பாட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு சோறு கிடைக்கும் ஜெயிலில், உங்கள் குடும்பத்துக்கு சோறு கிடைக்காது. இதை நான் எதை வச்சு சொல்கிறேன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு தான் சொல்கிறேன். நான் இந்த நிறைய இடத்துல பேசிட்டு வரேன்ல, வெளியே வந்தோம் தெளிவாக சூப்பத்தில் பின்னிட்டீங்க, நீங்கள் அதை பேசுங்க இதை பேசுங்கன்னு வாங்க, நான் ஏதோ ஒரு குறிப்பு வாக்கில் பேசிட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் நான் ஃபோன் அடிச்சு கேட்பான், டேய் அப்போ மௌனம், நீ அஜித்தை பற்றி பேசியா, விஜயை பற்றி பேசியா, சிம்புவை பற்றி பேசியா, தனுஷை பற்றி பேசியா அப்படின்னாங்க. அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் மேடையோட அப்படியே விட்டுருங்க. ஏன்னாக்கா நீங்கள் வந்து சினிமா துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்கிறேன், மற்றபடி நீங்கள் அரசியல்லையோ இல்லை சமூகத்திலேயோ நீங்கள் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினச்சினாக்க நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான். நம்ம ராஜேஸ்வரி அம்மா சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து போராடுங்க. ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, அந்த ஆணி இப்படி வளைஞ்சிருக்கான் நிமிந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வளைஞ்ச ஆணிக்கே அடி விழாது, நிமிந்த ஆணிக்கே அடி விழும். அதனால் நான் நிறையா அடி வாங்கிட்டேன். அதனால் நம்ம வந்து நிறையா படங்கள் பண்ணுவோம், நிறையா நீங்கள் பாட்டு எழுதுங்க, நானும் படத்தில் நடிக்காமல் இதே மாதிரி ஆடியோ ரிலீஸுக்கு வந்து உங்களை பற்றி பேசிட்டே போகிறேன். அப்புறம் இல்லை இல்லை தண்ணி இருக்கான், ஒரு அம்மாவுக்கு தண்ணி காட்டணுமா, அங்கே வாங்கம்மா, இங்கே வாங்க. உங்கள் பேர் என்னம்மா? ஐஸ்வர்யா ராஜேஷா? ஐஸ்வர்யா ரகுபதி. சரி, ஏதோ
يا سيدي يا
மலையாக்குவீங்க மலை மாதிரி இருக்கவன் கடுகை விட சின்னதா கூட ஆக்குவீங்க
சரிங்களா? பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, கண்டிப்பாக இப்ப நான் பேசினது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும். அதனால தயவு செய்து இந்த படம் மாவீரன் பிள்ளை படத்தை நீங்க ஒரு ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று பாதுகாப்பாக கேட்டுக்கொண்டு எனது சகோதரி ஐஸ்வர்யா அடுத்த தடவை கூப்பிடும் போது இந்த யூடியூப் சூப்பர் ஸ்டார் வெள்ளிக்கிழமை நாயகன் யூடியூப் தளபதி இந்த பட்டங்கள்லாம் சொல்லி என்னை கூப்பிடுங்க. ஏன்னா இந்த பட்டம் எல்லாம் நான் படிச்சு வாங்கினது இல்ல, நடிச்சு வாங்கினது. இந்த பட்டம் எல்லாம் நான் நடிச்சு வாங்கினது இல்ல, நான் விட்டு கடிச்சு வாங்கினது. உண்மையிலேயே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த பட்டம் எல்லாம் வாங்கியிருக்கேன். தயவு செஞ்சு அடுத்த தடவை கூப்பிடும் போது கிடைக்கும். மூவிவுட் ஓடிடி ஒரு வருஷத்துக்கு 99 ரூபாய் தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 பைசா தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம்ல இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 பைசானா ஒரு வருஷம் 99 ரூபாய் நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.